Hi friends, welcome to my Christian videos. இன்னைக்கு Christian videosல என்ன ஸ்பெஷல்னா nuts halwa puri பண்ண போறேன். அது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. பட் அதுல கொஞ்சம் டைம் எடுக்கும் பண்றதுக்கு. அது நான் எப்படி பண்றேன்னு சொல்லி எப்படி process பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு அதே சேம் மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான nuts halwa puri கிடைக்கும் உங்களுக்கு. பட் நான் ஒரே வீடியோல போட முடியாது. ரெண்டு வீடியோவை வந்து நான் டிவைட் பண்ணி தான் போட முடியும். சோ நான் பண்ற மெத்தட் வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து நான் போற எல்லா பொருளையும் வந்து மெஷர்மென்ட் எல்லாம் கரெக்ட்டா பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா டேஸ்ட் பிடிக்கும். கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துன்னு சொல்லிட்டு நீங்க டேஸ்டியான ரெசிபியை விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்தலாம். இந்த பதத்துல தான் இருக்கணும். நட்ஸ் அல்வா பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். கிறிஸ்பியாகவும் இருக்குது, டேஸ்டாகவும் இருக்குது, ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு கிலோ மைதா, சர்க்கரை, கடலைப்பருப்பு, முந்திரி, பாதாம், நட்ஸும் கடலைப்பருப்பும் வந்து ஊற போட்டுடலாம். நட்ஸு கடலைப்பருப்பு எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. ரெண்டு ஹவர் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு, வேக வச்சிடலாம். குக்கரில் சேர்த்தாச்சு. மூணு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெந்திருக்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் மேஷ் ஆகணும். கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாதாம் முந்திரி எல்லாமே நைஸ் ஃபைனாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். பெரிய பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சர்க்கரை கலந்துக்கலாம். கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்துலேயே இருக்கணும். ஒரு வாரம் நாளும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஏற்றி வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இந்த பதத்தில் தான் இருக்கணும் அல்வா. இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சிடலாம். தண்ணி சேர்த்துனதுல தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவும் ரெடி ஆயிடுச்சு, அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன பீஸ் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் அல்வா வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ பூரியை சேர்த்துடலாம். அவ்வளோதான், இது குக் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எல்லாம் பூரியும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கிலோ மைதா, அரை கிலோ சர்க்கரை, கடலைப்பருப்பு வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன், முந்திரி, பாதாம், இது வந்து பூசணி விதை, இது வந்து சாரம்பருப்பு, நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன். நட்ஸ்லாம் இவ்வளோ தான் போகணும்னு அவசியம் இல்லை. தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் இந்த நட்ஸ் எல்லாமே ஒன்றாவே ஊற போட்டுடலாம். இது நல்லா ஊறின அப்புறமா வந்து வேக வச்சுக்கணும். குக்கரில் போட்டு நல்லா வெந்த அப்புறமா கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்கலாம். கால் கிலோ கடலைப்பருப்பு சேர்க்குறதால அரை கிலோ சர்க்கரை தேவைப்படும். ஸ்வீட்டு யாருக்கு அதிகமாக தேவைப்படுதோ அவங்க அரை கிலோ சேர்த்துக்கலாம், இல்லைனா அதை விட கம்மியாக பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து கம்மி பண்ணிடலாம். இது எடுத்துருக்கிறதெல்லாமே ஒரு கிலோ மைதாக்காக தான். அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நட்ஸ் எல்லாமே. நீங்கள் இன்னும் அதிகமாக பண்ணோன்னா ரெண்டு கிலோ மைதா எடுத்துக்கோங்க. இதோட டபுளாக ஆக்கிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் இந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அப்புறமா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். நட்ஸு கடலைப்பருப்பு எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு நல்லா க்ளீனாக. இப்போது இதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இது வந்து ரெண்டு ஹவர் ஊறட்டும். ஊறின அப்புறமா வந்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நான் ஏலக்காய் மட்டும் சேர்க்கலை. வேக வைக்கும் போது சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு நான் தனியாக வச்சுருக்கேன். இது வேக போடும்போது ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இது ரெண்டு ஹவர் ஊறின அப்புறமா வந்து பார்க்கலாம். டூ ஹார்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. கடலைப்பருப்பு, பாதாம், முந்திரி எல்லாமே வந்து நல்லா ஊறிட்டு இருக்கு. இதை வந்து இப்போது குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வேறு தண்ணி தான் சேர்க்கணும். இது ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம்.
தண்ணி வந்து ட்ரைன் பண்ணிட்டேன் குக்கர்ல சேத்துறலாம் குக்கர்ல சேத்தாச்சு இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்காதீங்க நான் அரை லிட்டர் தண்ணி அளவு தான் சேர்த்திருக்கேன் இதுக்கு மேலயும் சேர்க்காதீங்க கொஞ்சமா சேர்த்தாலே போதும் பாதாமோட தோல் வந்து இப்போவும் உரிச்சி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா வந்து வெந்த அப்புறமா ஈஸியா வந்துரும் அதுக்காக நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இதல வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் எடுத்துருங்க இத வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூணு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துறலாம் நல்லா வந்து வெந்திருக்கணும் வெந்திருந்தா தான் வந்து சீக்கிரமா வந்து கிரைண்ட் பண்ண முடியும் அதனால மூணு விசில் விட்டு எடுத்துறலாம் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ அடுப்புல ஏத்தி மூணு விசில் விட்டு எடுத்துறலாம் முந்திரி பாதாம் கடலை பருப்பு சேர்த்து குக்கர்ல ஏத்தியாச்சு அது வெந்த அப்புறமா தான் வந்து நெக்ஸ்ட் process பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அது வேகட்டும் வெந்து முடிச்ச அப்புறமா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் மாவு வந்து இவ்வளவு சீக்கிரமா பிசைய கூடாது ஃபர்ஸ்ட் இந்த அல்வா ரெடி ஆனாதான் அதுக்கு அப்புறமா வந்து மாவு பிசையணும் அதுக்காக நான் அப்படியே வச்சிருக்கேன் மாவு இப்போ வந்து அல்வாக்காக நான் அது எல்லாமே ஏத்தியாச்சு அடுப்புல சோ அத வந்து வெந்திருச்சுனா அதுக்கு அப்புறமா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே ப்ராப்பரா பாத்துக்கோங்க பார்த்துட்டு இதே மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கனா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க நான் பண்ண மெத்தட்லயே வந்து நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் 1 kg மைதா தான் எடுத்துக்கேன் இப்போதைக்கு கொஞ்சமா தான் செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க இதை விட அதிகமா செய்யணும்னா டபுளா இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க சுகர் மட்டும் உங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஸ்வீட்டு கம்மியாக தான் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது நீங்களே பார்த்து சேர்த்துக்கோங்க மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெந்திருக்கன்னு சொல்லிட்டு வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடலை பருப்பு எடுத்து மேஷ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி தான் மேஷ் ஆகணும் இதான் வந்து பர்ஃபெக்ட்டா வெந்திருக்குன்னு அர்த்தம் பாதாம் பருப்பு வந்து வெந்துட்டு இருக்கும் இதோட தோல் வந்து நல்லா நைஸா இருக்கும் ஈஸியா இந்த தோலை வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம் இந்த பருப்பு வந்து அப்படியே மேஷ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் எதுக்கு கிரைண்ட் பண்ணோம்னா இந்த முந்திரி பாதாம் எல்லாமே வந்து இந்த நட்ஸ்ல போட்டுருக்கும் இல்லையா அதெல்லாமே வந்து நல்லா நைஸ் ஃபைனாக அரைக்கணும் அதுக்காக தான் வந்து கிரைண்ட் பண்ணுறதே ஊற வைக்கும்போது இந்த பாதாமோட தோல் உரியல இப்போ வந்து பாருங்கள் இது நல்லா வேக வச்சுருக்கேன் எவ்வளோ சீக்கிரமாக வந்து உரியது பாருங்கள் தோல் இதே மாதிரி இதில் இருக்கிற எல்லாம் பாதாமோட தோல் எல்லாமே எடுத்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸ் ஃபைனாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம் வேக வச்சா கடலை பருப்பு பாதாம் முந்திரி எல்லாமே நைஸ் ஃபைனாக அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நைஸ் ஃபைனாக அரைச்சிக்கோங்க கடலைப்பருப்பு பாதாம் முந்திரி எல்லாமே வந்து நைஸ் ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலை எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த மிக்சரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பெரிய பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ இதுலேயும் வந்து சர்க்கரை கலந்துக்கலாம் அரை கிலோ சர்க்கரை ஃபுல்லாக இதுலேயே போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே கலந்துக்கோங்க தோசை மாவு எப்படி கட்டியாக இருக்கோ அதே பதத்துக்கு வந்து கலந்துக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா கலந்துக்கோங்க சர்க்கரை இந்த ஃபுட் கலர் எல்லாமே வந்து நல்லா கலந்துக்கோங்க தோசை மாவு பதத்துலேயே இருக்கணும் ரொம்ப தண்ணிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக தான் இருக்கணும் நான் பண்ணுற எல்லா மெத்தடும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் தெரியும் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரம் நாளும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங்காக தான் தெரியும் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கே வந்து மறுபடியும் வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு
தோணிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் இந்த டேஸ்ட் நீங்க மறக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க நீங்க கரெக்ட்டா வந்து இதே மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் போட்டது 1/2 கிலோ கடலை பருப்பு பாதாம் முந்திரி தேவையான அளவு தான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க எவ்வளவு பட்டர் வந்திருக்கு பாருங்க அதிகமா தண்ணியாவும் கலக்காதீங்க அதிகமா கட்டியாவும் இருக்க கூடாது மீடியமா இருக்கணும் சக்கரை எல்லாம் கரைஞ்சினா அந்த அளவுக்கு வந்து எல்லாம் கலந்துக்கோங்க கலந்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் திக்கா இருந்துச்சுனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணிருக்கேன் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கட்டியா இல்லாம தோசை மாவு அளவுக்கு தான் கலந்துக்கணும் அதிகமா தண்ணி சேர்க்காதீங்க சக்கரை எல்லாம் கலந்துருச்சு இல்லையே இப்போ வந்து இது ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து தாளிக்கிறது தான் தாளிக்கிறதுக்காக பட்டை லவங்கம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து 4 எடுத்துர்க்கேன் லவங்கமும் 4 எடுத்துர்க்கேன் பட்டை வந்து கொஞ்சமா எடுத்துர்க்கேன் இத சேர்த்து தான் இப்போ தாளிக்க போறோம் பான் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பான் ஏத்தியாச்சு இப்போ தேவையான அளவு oil சேர்த்துக்கலாம் oil அதிகமா சூடா தேவையில்ல பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கலந்து வச்ச பட்டரை இதல சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்தாச்சு சேர்த்த உடனே வந்து இதே மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் விடாம கலந்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து நல்ல பதமா வரும் சக்கரையோட பாகு வந்து நல்ல மெல்ட் ஆகி அதுலயே வந்து நல்ல கரஞ்சி வரணும் இது வந்து செய்யும்போது கொஞ்சம் லைட்டா தெரியும் அதுக்காக வந்து பயப்படாதீங்க நீங்க விடாம கலந்துக்கிட்டே இருந்தீங்கனா அது வந்து தெரியாது இது வந்து செய்யிறது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும் நீங்க once ஒரு வாட்டி நீங்க இத செஞ்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் நான் செஞ்ச மெத்தட்லயே நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா டேஸ்ட் பிடிக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க nuts அதிகமா சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் அதிகமா கொடுக்கும் நான் கம்மியா சேரதால வந்து கம்மியா தான் கொடுத்திருக்கேன் அதிகமா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பேட்டர் போடும்போது லோ फ्लेம்லயே வச்சு பண்ணுங்க அதுக்கு அப்புறமா வந்து फ्लेம் ஹை ஆக்கிட்டு நீங்க கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ வந்து நான் फ्लेம் ஹை ஆக்கிறேன் ஹை ஆக்கிட்டு விடாம கலந்து விட்டுக்கோங்க போக போக திக் ஆக்கிட்டே வரும் திக் ஆயிட்டு தெரிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணிட்டு தான் மாவு பிசையணும் பூரிக்காக அது லாஸ்டா தான் பண்ணுவாங்க இது நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சிட்டீங்கனா மறுநாள் இன்னும் டேஸ்டாவே இருக்கும் நல்ல ஆறிட்டோ இருக்கும் இது வந்து செஞ்சிட்டு உடனே வந்து செய்ய முடியாது இந்த அல்வா வந்து ரெடி ஆன உடனே பூரியில வச்சு செய்ய முடியாது ஏன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும் அதனால வந்து சூடு ஃபுல்லா ஆறின அப்புறமா தான் வந்து நீங்க பூரியில வச்சு செய்ய முடியும் அதுக்காக வந்து உடனே வந்து செய்ய முடியாது இது பொறுமையா செஞ்சாதான் டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிடவும் முடியும் அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் இந்த அல்வாவை ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டோ ரெடி பண்ணிடலாம் பூரிக்காக விடாம கலந்துக்கிட்டே இருங்க எதுக்கு விடாம கலந்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேனா கீழே வந்து அடி பிடிக்க கூடாது அடி பிடிச்சாக்கா வந்து கலரும் மாறிடும் டேஸ்டும் மாறிடும் அதுக்காக வந்து விடாம நீங்க கலந்துக்கிட்டே இருந்தீங்கனா கீழே வந்து அடியே பிடிக்காது சுத்தமா நல்ல பதத்துக்கு வரும் இந்த ஸ்வீட் நீங்க ஒரு தடவை செஞ்சி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு குழந்தைக்கு யாருக்கு வேணாலும் கொடுத்தீங்கனாலும் இந்த டேஸ்ட் வந்து வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட் சோ இது மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் லைட்டா சூடாகிட்டே வருது பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அப்ப வந்து
फ्लेम வந்து லோ ஆக்கிடுங்க இப்போ வந்து फ्लेம் லோ ஆக்கிடலாம் இந்த டைம்ல வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நீங்க ஃபாஸ்டாவே கலந்து விட்டுட்டே இருங்க விடாம आवि विडाम कलंदिक्टे इरुंगे ஏலக்காய் எதுக்கு நட்ஸ் கூட சேர்த்து வேக வைக்கணும்னு சொன்னேனா அது வேகும்போது நல்ல ஸ்மெல்லா வரும் அதுக்காக தான் ஏலக்காய் போட்டு வேக வச்சி கிரைண்ட் பண்ணதே இது தாளிக்கும்போது நீங்க சேர்த்துக்கிட்டீங்கனா இது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சில வரும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மெல் வந்துட்டே இருக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல் கீழ வந்து அடியே பிடிக்கல இதே மாதிரி தான் நீங்க கலந்துட்டே இருக்கணும் இப்போவே வந்து ஸ்மெல் சூப்பரா வந்துட்டே இருக்கு சாப்பிடலாம் போல இருக்கு எனக்கு இன்னும் இது கொதிக்க கொதிக்க ஸ்மெல் சூப்பரா வரும் कोदिक आरमचर इतमी टाइम नहीं कंपलसरी विडाम कलटे कई तरीक पड़े नहीं नॉन्स्टिक पड़ी की अड़पिड़ वो वे पात्र से अड़पिड़ा वो ईसिया मुड़नों नॉन्स्टिक यूस पड़ी कंपलसरी नॉन्स्टिक यूज़ पन्नों अवश्य पात्र यूज पन्निकला स्टार्ट पन्नों बोदु कुंज तन्निया दा इरुंदिच्चु इंद बैटर इंद कंसिस्टेंसी ला वंदिरुक्कु इंद पदत्तला वंदिरुक्कु फर्स्ट पोडुम बोदु तन्नियावे इरुंदुदु கொதிக்க கொதிக்க இந்த பதத்துல வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுனா இன்னும் டைட் ஆயிடும் நீங்க எந்த அளவுக்கு கரெகட்டான பதத்துக்கு கொண்டு வரீங்களோ இந்த கடலை பருப்போட ஸ்மெல்ல போய்டும் நல்லா இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுல அதிகமா வந்து டேஸ்ட் கொடுக்கிறதே பாதாமும் முந்திரி பிஸ்தா எல்லாமே சேர்த்துப்பாங்க இப்போதைக்கு என்கிட்ட இருக்குறது தான் நான் சேர்த்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நிறையவே நட்ஸ் சேர்த்தாக்கா टेस्ट नल्ला इरुक्कुम बादाम पिस्ता कडले पर्पु सेत्तु सेंजिरुंद हल्वावे फ्री टाइम्ल इरुक्कुम्बोधु इदु रेडी पण्णि वच्चिक्किट्टींगन्ना उंगलुक्कु ओरु 5 निमिषम् कूड आगादु ईवनिंग टिफिन मादिरि सेंजि कुडुक्किरदुक्कु इदु एंद टाइम्लयुम् सापिडलाम् यार यार वह अधिकमा स्वीट लाइक पड़ा अदार सेकल्ला स्वीट वो पिटाव कमिया सेतकल इवलता सेकण सकारी सेतकल फ्रिजल स्टोर पड़ी वजचिकल नहीं वैसे यूस पड़ी बट करेक्टान पदा ना कटे पद मट करेक्टा वरलना सीक्रम गुलाब जामुन के पा रेडी पड़ा रोम तंगों अदार तंग सको पा एल मेलट करेक्टा वंदो अंदर कुक पड़नों वो कटेपोन सीक्रम रेडी पड़ी फ्रिजे स्टोर पड़ी वे पूरी डो रेडी पड़े एपाल
ஈஸியா ஒரு 5 நிமிஷத்திலே ரெடி ஆயிடும் இதெல்லாம் இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட ஏன்னா பாதாம்லாம் வந்து அதோட தோல் கூட சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் பாதாமோட தோல்ல இருக்கிற புரோட்டீனும் வந்து இதுல இறங்கி இருக்கும் ஏன்னா நான் வேக வச்சி தான் அதோட தோலையே எடுத்தேன் நீங்க பச்சை இருக்கும் போது எடுக்க முடியாது வேக வெச்சாக்கா அதோட புரோட்டீனும் வந்து சேர்ந்து இதுல இறங்கிடும் அதனால வந்து நீங்க அதிகமா பாதாமே சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது பாதாம் ஸ்வீட் லைக் பண்ணாதவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இப்ப பாருங்க இப்படி ஒரு பதத்துல வந்திருக்கு இன்னும் போக போக டைட் டைட் வரும் இப்ப பாருங்க இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு இது ஃபுல்லாவே ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போக போக டைட் டைட் வருது பாருங்க விடாம கலந்துக்கிட்டே இருங்க ரொம்ப நேரமா வந்து நான் இதே மாதிரி தான் கலந்துக்கிட்டே இருக்கேன் விடாம டேஸ்டியா சாப்பிடணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒழிச்சே ஆகணும் அதுக்காக வந்து நீங்க டேஸ்டியான ஒரு ரெசிபியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் நீங்க ஒரே ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இதோட ஃபேனாவே மாறிடுவீங்க அதே மாதிரி நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நான் குக்கிங் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அது என்னோட ட்ரெடிஷனலா செஞ்சு போட்டுட்டு இருக்கேன் என்னோட குக்கிங் வீடியோஸை பார்த்த உடனே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க போக போக ரொம்ப டைட்டாவே ஆயிட்டே வந்துருச்சு விடாம கலந்துக்கிட்டே இருங்க நான் ஸ்டார்டிங்ல தான் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு லோ ஃப்ளேம்ல பண்ணிட்டேன் அப்பத்துல இருந்து வந்து லோ ஃப்ளேம்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணிடாதீங்க இப்போ இது ரொம்ப கட்டி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் இது ஃபுல்லாவே ஆறின அப்புறமா தான் வந்து நெக்ஸ்ட் பிரேப்பர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாதி அளவுக்கு தான் நான் போட்டுருக்கேன் வீடியோ இது வந்து கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பை